கேட்டீங்கன்னா புக்கு எனக்கு எப்படி தெரியுமாங்க, ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையில் அம்மா கையை பிடிச்சிப்பேன்ல, அப்படி நான் புக்கு கையை பிடிச்சிக்கிறேன். தடுமாறாமல், உயிர் சேதம் இல்லாமல், யாரையும் பயமுறுத்தாமல், யாருக்கும் பணிந்து போகாமல், யாரையும் அச்சப்படுத்தாமல், என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் இருக்கின்றன. 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? 1 நூலகம் கட்டுவேன். காந்தி, பெரியார், பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும். தனிமை தீவில் விடப்பட்டால் என்ன செய்வீர்கள்? புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பேன். ஜவஹர்லால் நேரு, என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது. பெர்ட்ரண்ட் ரசல், மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்றார் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகம் படிக்க மட்டும் அனுமதி அளியுங்கள். நெல்சன் மண்டேலா, பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது சற்றும் தயங்காமல் புத்தகங்கள் வேண்டும் என்று லெனின் கூறினார். குவிந்தன பல லட்சம் என்கிறது வரலாறு. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன் பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்டப்பட்ட போது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். நான் தூக்கிலிடப்படுவதற்கு முன் என்ன செய்ய விரும்புகிறேன்? 2 விஷயம் சொன்னார் பகத்சிங். ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னாரு, புக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னார். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை யார் வாங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் என் தலை சிறந்த தோழன் என்றார் அப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியர் சீசர். டெர்கார்டஸ் என்கின்ற ஒரு மாபெரும் ஞானி, உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்திற்குள் செல் என்கிறார். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிங்க தொடங்கு. இங்கர்சால், சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்கிறான் லெனின். உண்மையான வாசிப்பாளன் வாசித்து முடிப்பதே இல்லை சிக்மண்ட் ஃப்ராய்டு. உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. பழங்காலத்தில் மகாபுருஷர்களை நேரில் சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டுமா? புத்தகங்களோடு பழகுங்கள் என்கிறான் மாசே துங்க்.